T20 World Cup warm-up match la India easy-a Bangladesh team-a win pannitaanga-nu sonnalum indha match la play panna pitch and outfield rombave slow-a irundhuchu. Pathathadhukku pitch la nariya time unevena bounce la vera aagi batsmen's play panna rombave kashtapattaanga. Playing condition evlo tough-a irundhalum Indian team pakkava play panni 182 runs eduthirupaanga. Same idhe ground la dhaan India aduthu varapora 3 matches la play pannirukaanga. Adhula Pakistan kuda nadakkirukra match inga dhaan schedule aagirukku. So kandippa India vs Pakistan match ku paraparappukku panjame irukadhu-nu sollalam. Indha match la toss up panna Indian team batting choose பண்ண நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்னு சொல்லி சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ண வச்சு இந்தியன் டீம் பல்ப் வாங்கிருப்பாங்க. சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த மேட்ச்ல அவரோட ஸ்பாட்ல அவரை ஒழுங்கா பிளே பண்ண வச்சிருந்தா கண்டிப்பா அவர் நல்லா பிளே பண்ணிருப்பாரு. தேவையில்லாம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சொதப்பிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் சொதப்பினதை வச்சு அடுத்த மேட்ச்ல பிளேயிங் லெவன்ல எடுப்பாங்களான்னு கேட்டா டவுட்னு தான் சொல்லணும். அடுத்து பிளே பண்ண வந்த ரிஷப் பண்ட் தாறுமாறா 4 4 6 பறக்க விட்டு 32 பால் ஆஃப் செஞ்சுரி அடிச்சு ரிட்டையர் அவுட் ஆகி தன்னோட பிளேஸ உறுதிப்படுத்திருப்பாரு. ரோஹித் சர்மான்னு தான் கொஞ்சம் டைம் எடுத்து பிளே பண்ணாலும் 23 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போக சிவம் டுபே ஐபிஎல்ல எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி பிளே பண்ணாரோ அந்த இன்னிங்ஸை திரும்பவும் ஆடி 16 பால்ல 14 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகி ஏமாத்திருப்பாரு. சூரியகுமார் 18 பால்ஸ்ல 31 ரன்ஸ் அடிச்சு குயிக்கா பிளே பண்ணா இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா ஹாட்ரிக் சிக்ஸஸ் அடிச்சு அட்டகாசமா பிளே பண்ணி கம்பேக் கொடுத்து 40 ரன்ஸ் அடிச்சு பினிஷ் பண்ணிருப்பாரு. இதனால டீம் இந்தியா 20 ஓவர்ஸ் முடிவுல 182 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ் டீம் பவர் பிளேல தடுமாறி கொத்து கொத்தா விக்கெட் விட்டு கொலாப்ஸ் ஆக இந்தியன் போலர்ஸ் எல்லாம் கேப் விடாம ஆள் ஆளுக்கு விக்கெட் எடுத்து பங்களாதேஷ் டீமை இந்தியா 60 ரன்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. இருந்து T20 வேர்ல்ட் கப்க்கான குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில 6 மணி மேட்ச்ல யூஎஸ்ஏ அண்ட் கனடா டீமும் நைட் 8 மணி மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பிஎன்ஜி டீமும் பிளே பண்றாங்க. சோ எல்லாரும் இன்னில இருந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டீம்ஸ் பிளே பண்ற T20 வேர்ல்ட் கப்பை பார்க்க ரெடியா இருங்க. நான் முடிஞ்ச வரை எல்லா மேட்சஸும் கவர் பண்ண ட்ரை பண்றேன்.